கிறிஸ்துவுகள் பிரியமான ஹோப்டிவி நேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் மறக்கப்பட்ட மா மனிதர்கள் நிகழ்ச்சி சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நான் வரவேற்றுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பிக்கும்படியாக நமது மத்தியிலே போதகர் கிரஷோம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வாருங்கள் நாம் அவரை நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்போம் ஸ்தோத்ரம் பாஸ்டர் இந்த மறக்கப்பட்ட மா மனிதர்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் ஓகே நன்றி பாஸ்டர் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு ஒவ்வொரு மா மனிதர்களை குறித்து சொல்லுகிறீர்கள் இந்த நாளிலும் விசேஷமாக எந்த ஒரு மாபெரும் மனிதரை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஜான் ஹார்வே கெல்லாக் என்ற மா குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம் அவரை குறித்து இந்த நாளிலே முக்கியமாக அவருடைய சிறு வயது அனுபவத்தை பார்த்தோம் வாலிப வயதிலே எப்படியாக தேவனுக்கென்று அநேக காரியங்களை செய்தார் அநேக காரியங்களை படித்து தன்னை மெருகேற்று கொண்டார் என்று சொல்லி நாம் படித்தோம் அதுபோலவே இந்த நாளில் அவர் ஒரு தலைமைத்துவ து தலைமைத்துவத்தில் இருந்து கொண்டு எப்படிப்பட்ட காரியங்களை செய்து முடித்தார் தேவனுக்காக முக்கியமாக வளர்ந்து வரும் இந்த திருச்சபையுடைய இந்த ஸ்தாபனமாக இருக்கக்கூடிய அந்த மருத்துவ கட்டடை கட்டமைப்பை எப்படி அவர் முறைப்படுத்தினார் என்ற காரியங்கள் குறித்து நான் படிக்க இருக்கிறோம் கண்டிப்பாக ஒரு தலைமைத்துவத்திலிருந்து தேவனுடைய ஊழியத்தை எப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் படிக்க போகிறேன்னு சொன்னீங்க சொல்லுங்க சார் முதல் கட்டமாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அவருடைய வாழ்க்கையில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறாம் ஆண்டில் இருபத்தி நான்கு வயது நிரம்பிய ஜான் ஹார்வே கெலாக் வெஸ்டர்ன் ஹெல்த் ரிஃபார்ம் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லக்கூடிய நம்முடைய திருச்சபை ஸ்தாபனத்தை சார்ந்த அந்த மருத்துவமனை அதை சார்ந்த அமைப்புகளுக்கு ஒரு மேனேஜிங் டைரக்டராக இருபத்தி நான்கு வயதில் என்ன செய்கிறாரு பொறுப்பேற்றுக்கொள்கிறார் மிகுந்த ஒரு தயக்கத்தோடு அவர் வயது ஒரு இருபது நான்கு வயது தான் ஆகிறது இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறு வரையிலும் அது ஆயிரத்தி எட்நூற்றி இருந்து அது இயங்கி கொண்டிருக்கிறது முக்கியமாக எலன் வொயிட் அவர்களுக்கு மிகுந்த பாரம் இருந்தது நம்முடைய ஸ்தாபனத்திலே நல்ல ஒரு மருத்துவ வசதிகள் நம்ம செய்து தர வேண்டும் என்னென்று சொன்னால் அம்மையார் எழுதும் போது என்ன சொல்கிறாங்க மருத்துவ ஊழியம் ஊழியத்திலே சுவிசேஷ ஊழியத்தில் ஒரு வலதுகை போன்றது ரைட் ஹேண்ட் ஆஃப் த காஸ்பல் சொல்கிறாங்க அதனாலே நம்முடைய ஸ்தாபனத்தின் மூலமாக அநேக சத்தியங்கள் உலகுக்கு செல்ல வேண்டும் உடல் ரீதியான சுகத்தை போலவே ஆவிக்குரிய சுகத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே மிகுந்த ஒரு பாரம் நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள் அதன் விளைவாக இந்த மருத்துவமனை எழுப்பப்பட்டது அதற்கு நல்ல ஒரு மனிதரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவரை என்ன செய்தாங்க அப்படின்னா அதற்கு ஒரு மேனேஜிங் டைரக்டராக அவர்கள் தலைமை பொறுப்புல அங்கே அவருக்கு கொடுப்பதை நாம் பார்க்க முடியும் ஜேஹெச் கிலோக்கு ஆமாம் ஓகே பஸ் சார் தொடர்ந்து நாம் படிக்கும் பொழுது இப்போது அது கொடுக்கப்பட்ட நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிகுந்த நலிவடைந்த நிலைமையில் இருந்தது போதுமான கட்டமைப்பு வசதிகள் இல்லை அதனை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஒரு பெயர் போன ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டாக அது இல்லை ஒரு ஸ்தாபனமாக இல்லை அப்போது இவருக்கு அதிகமான வேலைகள் இருந்துச்சு முதல்ல என்ன செய்கிறார் அப்படின்னா அதனுடைய பெயரை மாற்றுகிறார் ரிஃபார்ம் இன்ஸ்டிடியூட் அப்படின்றத விட இப்போ என்ன மாற்றுறார் அப்படின்னா சானிட்டோரியம் அப்படின்ற ஒரு புது வார்த்தையை கொண்டு வரார் ஓகே எல்லாேருக்கும் ரொம்ப ஆச்சரியம் சானிட்டோரியம் அப்படின்னா அது யார்கிட்டையுமே அவர் கன்சல்ட் பண்ணவே இல்லை யார் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் அவராகவே அந்த பெயரை என்ன செய்கிறாரு கொண்டு வந்து கொடுக்குறார் சானிட்டோரியம் என்று சொன்னால் இந்த இடத்துல வந்து மக்கள் நலமாய் வாழ்வதை எப்படி என்பதை கற்றுக்கொள்ளுகிறார்கள் அதாவது லேர்ன் டு ஸ்டேபிள் இங்கே வருகிற மக்கள் அதை கற்றுக்கொள்ளுகிறாங்க அப்படின்ற ஒரு அர்த்த உடைய ஒரு வார்த்தையை அவர் அங்கே மையமாக வைக்கிறார் அது முதற் கொண்டு அதனுடைய பெயர் பேட்டில் கிரிக் சானிட்டோரியம் அப்படின்ற பெயர் மாற்றம் பெற்று ஒரு புது உத்வேகத்தோடு ஒரு வாலிபன் அங்கே தலைமை பொறுப்பில் வைக்கிறார் புதிய யோசனை புதிய கட்டமைப்பு புதிய உற்சாகம் என்று சொல்லி ஒரு மீட்பின் பாதையிலே ஒரு தொலைநோக்கு பார்வையில் தினம் செய்தது முன்னோக்கி செல்ல ஆரம்பித்தது கெல்லாக் அவருடைய மேனேஜ்மெண்ட் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு ஜேம்ஸ் ஒயிட்டில் ஒரு ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறார் என்ன வாங்குகிறார் அப்படின்னா இந்த நிறுவனத்தை இந்த ஸ்தாபனத்தை நான் நடத்த வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சிந்த சிந்தனையின் பிரகாரம் நான் என்ன செய்யணும் அதை நடத்துவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ப்ராமிஸ் ஒன்றையும் அவர் வாங்கிக் கொள்கிறார் அப்போ அந்த வயதிலேயே அவருக்கு ஒரு ஒரு தலைமைத்துவத்திலே நம்ம சிறந்து விளங்கணும் தனிப்பட்ட முறையிலே நம் காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆவல் இருந்தது இதுவே பின் நாட்களில் எல்லை மீறி போகும் பொழுது அவர் பிசாசின் வலையிலே விழுவதை நாம் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஓகே அதே நம்ம பின் நாட்களில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா படிப்போம் அவருடைய இறுதிக்கட்ட வாழ்க்கையிலே இப்படியாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எலன் ஒயிட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவரை சரியான விதத்தில் வழிநடத்துவதற்கு மிகுந்த ஆர்வம் கொள்ளுகிறார்கள் அவரை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு தாயை போல அவரை வளர்ப்பதிலும் சரி அவருக்கு ஆலோசனைகள் கொடுப்பதிலும் சரி எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் அவைக்குரிய ரீதியாகவும் அங்கே அலுவல் ரீதியாகவும் என்னென்ன ஆலோசனை கொடுக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் என்ன செய்தாங்க அப்படின்னா எலன் அண்ட் ஒயிட் கொடுக்குறாங்க என்று சொன்னால் பின் நாட்களிலே இவர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பிலே இருக்க இருக்கிறார் என்று சொன்னால் வளர்ந்து வருகிற இந்த மருத்துவ இந்த இன்ஸ்டிடியூட் இந்த பேட் சானிட்டோரியம் அவர் அதுக்கு ஒரு ஒரு இளம் வயது ஒரு நபரை நம்ம கொடுத்துருக்குறோம் பின் நாட்களிலே இது பெரிய ஒரு கட்டமைப்பாக மாறும் பொழுது அதற்கு சரியான ஒரு நபராக இருக்க வேண்டும் என்பதற்காக அனை அநேக ஆலோசனைகளை கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஓகே பாஸ்டர் இப்போது இப்படிப்பட்ட ஆலோசனைகள் எல்லாம் பெற்ற இவர் அதை எப்படி நிர்வாகம் செஞ்சார் அவருடைய மே மேலே அதனுடைய ஊழியத்தை பற்றி அவருக்கு ஒரு சவால் இருந்தது என்னென்று சொன்னால் இந்த கட்டமைப்பு இப்பொழுது தோங்கிய பொழுது ஒரு நலிந்த நிலவை நிலைமையில் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இருபது பேஷன்ஸ் தான் இருக்கிறாங்க ஓகே அப்போது அதில் இருபது பேஷன்ஸில் வந்து எட்டு பேர் மட்டும்தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மருத்துவ சிகிச்சைக்கான கட்டணத்தை கொடுக்குறாங்க அப்போ மீதி எத்தனை பேர் இருக்கிறாங்க மீதம் உள்ளவர்கள் பன்னிரெண்டு பேர் கட்டணம் இல்லாமல் அங்கே சிகிச்சை நடந்து கொண்டு இருக்கிறது பணம் இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது திட்டம் தீட்ட முடியாது அடுத்த படுக்கைகளை நாம் ஒழுங்கு செய்ய முடியாது அந்த மருத்துவ கட்டணங்களிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சவாலை அவர் சந்தித்த பிறகும் அதை எப்படி நம்ம கொண்டு போகலாம் என்று சொல்லி ஒரு ஜபத்தோடு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வருகிறார் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும் பிரியமானவர்களே இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் உங்களை நான் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவிருக்கிறேன் பாஸ்டர் ஜான் ஹார்வே கெலாக் அவங்க அந்த சானிட்டோரியத்தில் அந்த தலைமைத்துவத்தில் இருக்கும் பொழுது அந்த பொறுப்பை ஏற்ற பிறகு அவர்களுடைய சவால்களை எப்படி சந்திச்சாங்கன்னு சொல்கிறேன்னு சொன்னீங்க சொல்லுங்கள் இப்போது எயிட் எட்டு பேஷண்ட்ஸ் தான் அங்கே கட்டணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க என்பதை நம்ம பார்த்தோம் வேறும் வேறு என்ன சவால்கள் இருந்த சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்கே தண்ணீர் பிரச்சனை இருந்தது ஒரு மருத்துவமனையில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்குன்னா இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக அப்போது என்ன செய்வாங்கலாம் ஒரு பேஷண்ட் குளித்த தண்ணீரிலே அடுத்த பேஷண்ட்டை குளிக்க வைப்பாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை அங்கே இருந்திருக்கிறது அப்போது கெல்லாக் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து விட்டு இருபத்தி நான்கு வயதில் அவர் ஒரு ஜபத்தை ஈரெடுக்கிறார் என்ன ஜபம் என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் வெறும் இருபத்தி நான்கு வயதே ஆகிறத ஆண்டவரே ஆனால் எனக்கு முன்பாக இருக்கிற இந்த பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது சவால்கள் அதிகமாக இருக்கிறது எனக்கு ஞாபகம் வருகிற ஒரே ஒரு காரியம் ஜெபம் மாத்திரமே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அந்த வா ஒவ்வொரு வாரமும் இருக்கக்கூடிய நாட்களில் எனக்கு ஞாபகம் வருகிற போதெல்லாம் நான் ஜபித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை குறித்து அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் என்னை நம்பி மிகுந்த வாரமான இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள் சவாலான பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள் நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற பாரத்தோடு அவர் அநேக நாட்கள் ஜபித்திருக்கிறார் இப்படி இந்த ஜபத்தை பார்க்கும் பொழுது எனக்கு வேதத்தில் ஒரு நபரை குறித்து ஒரு சிந்தனை வருகிறது சாலமோன் ஞானி அவர் மிகுந்த ஒரு இளமையான வயதிலே சொல்லப்போனால் நம்ம ஒன்று நாளாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் தாவிது தன் குமாரனை பற்றி சொல்லும் பொழுது அஞ்சாம் வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா என் குமாரனாகி சாலமோன் வாலிபனும் இளைஞனமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆண்டோருக்கென்று நான் கட்டப்போகிற அந்த ஆலயத்தை என் குமான் கட்டப்போகிறான்னு சொன்னால் நான் அதுக்கு என்ன செய்யணும் காரியங்களை சேர்த்து வைக்க வேண்டும் சொல்லி தாவிது என்ன செய்கிறார் திட்டம் தேட்டுக்கிறார் அப்போது சாலமோன் ஒரு இளைஞனாக இருந்தார் பின்னர் அந்த அரசவைக்கு அவர் வரும்பொழுது வேதம் சொல்லுகிற பதினைந்து பதினைந்தே வயதாக நிரம்பிய ஒரு இளைஞனாக அவர் அங்கே வருவதை நாம் பார்க்க முடியும் அப்போ அவரும் ஒரு ஜோவம் பண்ணுறாரு ஆண்டவரிடத்தில் என்ன ஜோம் பண்ணுறாரு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்கே இப்போதுமே தேவனாகி கர்த்தாவை ஒன்ற நாளாகத்தில் நாம் தொடர்ந்து வாசித்தோம் அப்படின்னா நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறுபிள்ளையாக இருக்கிறேன் அவரை நோக்கி ஜபிக்கும் பொழுது நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய முதல் ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன் திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க மிகுந்த வேலை இருக்கிறது ஒரு நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால் சாதாரண காரியம் அல்ல ஆகியால் முதல் ஜனங்கள் நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை இருக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள ஹதயத்தை தாரும் என்று சொல்லி அங்கு சாலமான் ஜபிக்கிறார் இந்த ஜெபத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் பத்தாம் வசனத்துல சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது அப்போ இதை போலவே சாலமோன் ஜபித்ததைப் போல அங்கே ஜான் ஹார்வே கெல்லாக் என்ன செய்கிறாரு தன்னுடைய அணுதின வேலை நேரத்தில் தனக்கு முன்பாக இருந்த சவாலை அவருடைய சமூகத்திலே வைத்து ஆண்டவரே நான் இளைஞனாக இருக்கிறேன் எனக்கு முன்பாக பெரிய பொறுப்பு இருக்கிறது நீர் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஊக்கமாக ஜபிப்பதை நாம் பார்க்க முடியும் வாலிபர்கள் நான் வாலிபனாக இருக்கிறேன் என்னால் என்ன செய்ய முடியும் ஆண்டவர் ஊழித்தை செய்ய முடியுமா என்று சொல்லி ஒருவேளை யோசிப்பார்கள் என்று சொன்னால் கவலை வேண்டாம் ஆண்டவர் இந்த ஸ்தாபனத்தை உருவாக்குவதற்கு பயன்படுத்தியதும் வாலிபர்கள் தான் கண்டிப்பாக எலன் வைட்டுக்கு முதல் முதலாக பதினேழாம் வயதிலே தான் என்ன கொடு என்ன செய்யப்பட்டது தரிசனம் கொடுக்கப்பட்டது ஜேம்ஸ் வைட் ஒரு வாலிபன் ஜேன் ஆண்ட்ரூஸ் ஒரு வாலிபன் இப்படி தேவன் வாலிபர்களை தெரிந்து கொண்டு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் அப்போது நான் வாலிபனாக இருக்கிறேன் என்று சொல்லி அசட்டையாக இல்லாதபடிக்கு தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் ஒரு கொட்டேஷன் நம்ம வாசிக்கலாம் அப்படின்னா எல்வாட்டி எழுதின புஸ்தகத்தில் டெஸ்டிமோனிஸ் ஃபார் த சர்ச் அதில் வாலியூம் ஏழு பக்கம் அறுபத்தி நாலு சொல்லும் பொழுது தேவன் வாலிபர்களை தனது உதவிக்கரங்களாக என்ன செய்திருக்கிறாரன் நியமித்திருக்கிறாரா தொடர்ந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னா கல்வி புஸ்தகத்தில் பக்கம் இரநூத்தி எழுபத்தி ஒன்றுல இப்படிப்பட்ட திரளான ஒரு போர் வீரர்களைப் போல வாலிபர்களை நம்ம சரியான விதத்தில் பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னா அவர்களால் செய்ய முடிந்த அந்த வேலை சிலுவையிலே மறைத்த கிறிஸ்துவை பற்றின இந்த நற்செய்தி உலகம் எங்கிலும் வெகு விரைவாக என்ன செய்ய விடுமா விடும் என்று சொல்லி அங்கே தெற்கு தரிசனம் அம்மையார் எழுதுகிறாங்க அப்போது அப்படிப்பட்ட வாலிபர் இன்றைக்கு திருச்செபில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை நாம் அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுக்கு நாம் பயிற்சி கொடுத்து ஜபத்தோடு அவர்களை நாம் வழிநடத்துவோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஜான் ஹார்வே கெலாகை போல அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் என்பதில் எந்த ஒரு அச்சமும் ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் கண்டிப்பாப்பா சார் இன்றைக்கு திருச்சபைகளிலும் இந்த ஜேஹெச் கெலாகை போன்ற வாலிபர்கள் நிச்சயமாக தேவைப்படுறாங்க எல்லா திருச்சபையிலுமே தொடர்ந்து சொல்லுங்கப்பா சார் அவருடைய ஊழிய பங்கு அவர் தலைமைத்துவத்திற்கு வந்த பிறகு இப்போ தலைமைத்துவ பண்புலேயே அவர் வந்த பிறகு தலைமைத்துவத்திலே வந்த பிறகு அதிகமான பணம் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் குறைவான பணம் இருந்ததுனாலே செய்யும்பொழுது கண்டிப்பாக நிர்வாகத்திற்கு அதிகமான பணங்கள் தேவைப்பட்டது அப்போது உடனே அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த நபர்களிடத்திலே அவர் அதிகமான ஃபண்ட்ஸ் அவர் கேட்பதை நாம் பார்க்க முடியும் ஒரு மிக அழகான நேர்த்தியான ஐந்து மாடிகளை கொண்ட ஒரு கட்டிடத்தை வடிவமைத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா முதலாவது ஒரு பில்டிங் ஒரு 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 கட்டிடத்தை அங்கே செய்கிறாங்க அப்படின்னா திறக்கிறாங்க ஓகே தேவனுடைய பிரதான கிருபையினால் பின்னர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் டாலர் எனக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி கெல்லா முடிவு செய்து எனக்கு இந்த தேவை இந்த பண தேவையை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எல்லா வசதிகளும் உடைய ஒரு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டினா எப்படி இருக்கும் அதை மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய ஆசையை சொல்லும் பொழுது எலன் வட் சொல்கிறாங்க கெலாக்ஸ் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நம்ம என்ன செய்ய முடியாது நம்முடைய நிர்வாகத்தை கடனிலே விட்டுவிட முடியாது நீங்கள் நல்ல ஒரு மருத்துவமனையாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் சரிதான் ஆனால் அதற்கு நிதானம் தேவை தேவையான காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் தேவையற்றதை மிகவும் ஒரு ஹோ ஒரு அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஹோட்டலை போல் நம்ம ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெருசாக நம்ம வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுரை கூறுவதை நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஓகே அப்போது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டிலே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த நாட்களிலே இந்த புதிதாக கட்டப்பட்ட இந்த கட்டிடம் திறக்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஏக்கர் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய நிலத்தை வாங்கி அதை பயன்படுத்துவதற்கு இன்னும் அதிகமான காரியங்களை செய்வதற்கும் அதை பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடியும் கண்டிப்பாக பாஸ்டர் சின்ன பிரேக்கப்புறம் தொடர்ந்து சொல்லணும் பாஸ்டர் பெரிய மாணவர்களே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி தொடரும் தொடர்ந்து காத்திருங்கள் கிறிஸ்துக்குள் பெரிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் மாதிரி உங்களை நான் நிகழ்ச்சிகளாக வரவேற்கிறேன் பாஸ்டர் ஜே ஹெச் அவங்க ஒரு இடத்தை வாங்கினாங்கன்னு சொன்னீங்க ஃபோர் ஹண்ட்ரடு ஏக்கர் கொண்ட ஒரு இடம் என்ன செஞ்சாங்க அந்த அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஊழியங்கள் நடந்துச்சு இது மருத்துவமனை என்பதை காட்டிலும் அவர்கள் பெயரிடப்பட்ட அந்த வார்த்தைக்கு ஏற்ப சானிட்டோரியம் சானிடோரியம் அங்கே வரக்கூடியவர்கள் வெறும் மருந்துகளை மாத்திரம் பயன்படுத்துகிற மாதிரி இல்லாதபடிக்கு அதை கற்று இயற்கையாக ஓகே உடல் உழைப்பாக இருக்கட்டும் சரி இயற்கை விளைவிக்கக்கூடிய பால் மற்றும் காய்கறிகள் இதை சாப்பிடும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துல என்ன செய்தாங்க விவசாயமும் நடைபெற்றது அங்கே வரக்கூடிய பேஷன்ஸ் எல்லாருமே அங்கே உடல் பயிற்சி செய்வதற்கு கற்றுக் கொடுக்கப்பட்டார்கள் இயற்கையிலே நேரத்தை செலவிடுவதற்கும் அங்கே அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட எழுநூறு பேஷன்ஸ் ஓகே வருடந்தோறும் அங்கே அதாவது எழுநூறு பேஷண்ட்ஸ் அங்கே ஒரு மாதத்திலே அங்கே இருக்கக்கூடிய அளவுக்கு கட்டமைப்பு மிகவும் பெரிதாகப்பட்டது முதல்ல எப்போ பார்த்தோம் இருபது பேர் இருபது பேர் இருந்தாங்க இப்போ எழுநூறு பேர் தேவனோட பிரதான கிருபையினாலே அதுவும் அங்கே அந்த கோடை விடுமுறையிலே அதுதான் அந்த பீக் டைம்னு சொல்கிறாங்க அதிகமான பேஷன்ஸ் வரக்கூடிய டைமில் இந்த மாதிரி எழுநூறு பேர் அங்கே என்ன செய்வாங்களாம் நோயாளிகள் அங்கே காணப்படுவார்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் நபர்கள் உதவியாளர்களாக பணியமர்த்தப்பட்டிருந்தார்கள் ஓகே பேஷன் ஆமாம் பார்த்துக்கிறது பார்த்துக்கொள்வதற்காக கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளிலே தன்னுடைய அயராது உழைப்புனாலும் ஒரு சிறியதாக இருந்த அந்த மருத்துவ முகாமை போல இருந்த ஒரு காரியத்தை அந்த பேட்டில் கிரிக்கோடைய பட்டணத்திலேயே எல்லாரும் பேசக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த ஒரு சானிட்டோரியமாக அவர் என்ன செய்தார் மாற்றினார் என்பது அவரை குறித்து ஒரு சிறப்பாக நாம் பார்க்க முடிகிறது கண்டிப்பாக அப்போது இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அந்த நல்லா இயங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே ஒரு திடீரென்று ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஒரு தீ விபத்து ஏற்படுகிறது இந்த சானிட்டோரியம் ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலே அதிக அது என்ன செய்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பகுதி முழுவதுமாக அதனாலே சேத அதனோடு அவர்கள் விழுந்து விடாதபடிக்கு என்ன செய்ய அப்படின்னா அதை அதை திறப்புவதற்கு அதிக பிரயாசங்களை தீ விபத்தினால் அழிய நேர்ந்தது என்பது குறித்து நம்ம படிப்போம் ஓகே ஆண்டவர் அவர் சொல்லிய காரியங்களை அவர் மீறின பொழுது அவருடைய திட்டங்களுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது அங்கே அழிவு நேர்வதை நேரிடுவதை நாம் பார்க்க முடியும் இதை குறித்து அம்மையார் என்ன செய்திருப்பாங்க ஜேஹெச் கெல்லாக்ஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க தேவனுடைய திட்டத்தை மீறி நீங்கள் செய்யாதீர்கள் என்ன சொன்னால் ஆமா அப்போ ஒரே இடத்துல அவர்கள் எல்லா பணத்தையும் செலவிடுவதற்கு ஜேஹெச் கெல்லாக்ஸ் அதிகமான விருப்பம் கொண்டிருந்தார் ஓகே தேவனுடைய திட்டம் அதல்ல இங்கு ஒரு மருத்துவமனை இருக்க வேண்டும் வேறொரு இடத்துல அதற்கான தேவைகள் இருக்கும் பொழுது அங்கேயும் நம்ம என்ன செய்யணும் செலவிட வேண்டும் நிச்சயமா ஆனால் ஜேஹெச் கெல்லாக் என்ன செய்தார் பேட்டில் சானிட்டரியம் அதிலே அதிகமான கவனத்தை செலுத்தி அதிகமான பணத்தை அங்கே செலவு செய்து அதை ஒரு மிகுந்த ஒரு மாளிகையை போல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பிரயாசம் கொண்டார் அது ஆண்டோடைய திட்டத்துக்கு விரோதமானது அப்போ அந்த இடங்களிலே அநேகர் வந்து அங்கே பயன்பெற்றார்கள் யார் என்று சொன்னால் அந்த நாட்களிலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா உலக பிரசித்தி பெற்ற அநேக விருந்தாளிகள் பெயர் பெற்ற நபர்கள் சொல்லப்போனோம் அப்படின்னா புக்கட்டி வாஷிங்டன் ஓகே அமெரிக்க நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நபர் அவர் ஒரு சீர்திருத்தவாதி அநேக கல்வி சம்பந்தப்பட்ட காரியங்களில் புரட்சி செய்தவர் அவர் இந்த பேட்டில் க்ரிக் சானிட்டோரியம்ல வந்து சிகிச்சை பெற்றிருக்கிறார் ஹென்ரி ஃபோர்டு ஃபோர்டு மோட்டார் கம்பெனியுடைய நிறுவனர் அவர் இந்த சிகிச்சையிலே சிகிச்சைக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறார் ஓகே ஜான் டி ராக்ஃபில்லர் மிகுந்த மிகப்பெரிய பணக்காரர் அமெரிக்க தேசத்திலே ஒரு சிறந்த ஒரு மனிதர் மாபெரும் பணக்காரர் என்று சொல்லலாம் இந்த வரலாற்றிலே சரித்திரத்திலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா செல்வந்தருடைய லிஸ்ட்டில் ஒரு முதல் நபர் இருக்கிறார் அப்படின்னா முதல் ரெண்டு இடங்களில் இருக்கிறார் அப்படின்னா ராக்ஃபெல்லர் சொல்லலாம் அந்த நபர் இங்கே வந்து சிகிச்சை பெற்றிருக்கிறார் அப்புறம் அமெரிக்க தேசத்துடைய பிரசிடெண்ட் ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் இருக்கிறாங்க அவருடைய மனைவி எலியனார் ரூஸ்வெல்ட் என்கிறவங்க என்ன செய்திருக்கிறாங்க இங்கே சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் அறிவியல் ஆராய்ச்சியாளர் இந்த இடத்துல வந்து சிகிச்சை பெற்றிருக்கிறார் இப்படி அநேக நபர்கள் சிகிச்சை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்து விளங்கிய ஒரு மருத்துவமனையாக ஒரு மக்கள் வந்து நலம் பெற்று வாழக்கூடிய ஒரு சானிட்டோரியமாக அது காணப்பட்டது கண்டிப்பாக உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் நிறைய பேர் சொல்லிட்டீங்க பிர பிரசித்தமான மனுஷங்களை கண்டிப்பாக ஓகே அந்த இப்படிப்பட்ட வளர்ச்சியில் இருந்த பொழுது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மக்கள் என்ன செய்தாங்களாம் அங்கே பணியமர்த்தப்பட்டிருந்தார்கள் ஓகே அதில் பார்க்கும் பொழுது அந்த நாட்களிலே திருச்செபையோடைய மக்கள் தொகை பார்த்தோம் அப்படின்னா அந்த பேட்டில் கிரிக்கில் ஆயிரத்தி ஐநூறு தான் ஆனால் அதில் அந்த பேட்டில் கிரிக் சானிட்டோரியமில் பணியமர்த்தப்பட்டவர்கள் இரண்டாயிரம் பேர்கள் இருந்தாங்க அப்போது இது வளர்ச்சி அதிகமாக இருந்து கொண்டே இருந்துச்சு நேரத்தில் ஒரு சிறந்த தலைமைத்துவ ஒரு அதிகாரியாக தலைமைத்துவ பண்புகளை உடைய ஒரு மனிதராக விளங்கியவர் தான் ஜான் ஹார்வே சார் இப்போ இந்த இவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன இந்த நிகழ்ச்சியில் அவருடைய தலைமைத்துவ பண்புகளை குறித்து நாம் படித்தோம் கண்டிப்பாக ஒரு வாலிபனாக இருந்து எப்படி ஒரு அயராது உழைக்க வேண்டும் தேவனுக்காக பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு தீர்மானத்தோடு முயற்சிகளை செய்தார் என்று நாம் பார்த்தோம் அப்படியாக ஒருவேளை ஒரு வாலிபன் ஒரு வாலிப பெண்ணாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் தேவன் தன்னை பயன்படுத்த முடியும் தேவனுக்காக நான் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற இருக்கும் என்று சொன்னால் தேவனத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் காரியங்களை வாழ்க்கை செய்வார் அது மாத்திரமல்ல அவற்றில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு தேவன் நம்மை பயன்படுத்துவார் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஜான் ஹார்வே எல்லாக அவருடைய வாழ்க்கை என்பதை நாம் பார்க்கிறோம் கண்டிப்பா பா சார் நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி பா சார் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஒரு வாலிபு மனிதனை போல நீங்களும் ஒருவேளை வாய்ப்பு பிள்ளைகளாக இருக்கலாம் உங்களை தேவனுக்காக ஒப்புக்கொடுங்கள் தேவன் உங்களை பயன்படுத்துவாராக ஆமாம்